துணை முதல்வர் மனைவிக்கு 2 ஆண்டுகளாக சமூக வலைதளத்தில் ஆபாசமான மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இவரது மனைவி அம்ருதா. இவர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு வச்சிருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளாக அம்ருதாவோட ஃபேஸ்புக் பக்கத்தில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய ஆபாசமான கருத்துக்கள் சில கணக்குகளால் பதிவு செய்யப்பட்டு வந்தன. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் இந்த பதிவுகள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தாங்க. இந்த நிலையில அம்ருதாவின் ஃபேஸ்புக் பக்கத்துல சர்ச்சைக்குரிய மற்றும் ஆபாச கருத்துக்களை தெரிவித்த பெண்ணை போலீசார் நேற்று கைது செஞ்சிருக்காங்க. ஸ்மிருதி பன்சால் என்ற அந்த பெண் அம்ருதாவின் ஃபேஸ்புக் பக்கத்துல கடந்த 2 ஆண்டுகளாக ஆபாசமான மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெவ்வேறு போலி ஃபேஸ்புக் கணக்குகள் மூலம் பதிவு செய்து வந்துள்ளது தெரிய வந்திருக்கு. போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்மிருதி பன்சால் வெவ்வேறு பெயர்கள்ல ஃபேஸ்புக்கில் போலியா 53 கணக்குகளை உருவாக்கி இருக்காரு. மேலும் 13 மெயில் கணக்குகளையும் உருவாக்கியுள்ளார். தான் உருவாக்கிய 53 போலி கணக்குகள் மூலம் வெவ்வேறு பெயர்கள்ல துணை முதல்வரின் மனைவி அம்ருதா ஃபேஸ்புக் பக்கத்துல ஆபாச சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சு வந்தது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கு.